வணக்கம் நேயர்களே, நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து கற்பூரவல்லி. இதுக்கு இன்னொரு பேர் வந்து ஓமவல்லின்னு சொல்லலாம். இந்த செடியை வந்து நம்ம சின்னதாக ஒரு கிளையை இந்த அளவுக்கு உடச்சி ஒரு தொட்டியில் வச்சாலே நல்லா தழைஞ்சு வர தன்மை உள்ளது தான் இந்த கற்பூரவல்லி. இந்த கற்பூரவல்லி வளர்க்காத வீடே இருக்காது. ஏன்னா நம்ம பசங்க வச்சுருந்தோம்னா கண்டிப்பாக கற்பூரவல்லியை வந்து நம்ம வீட்டில் வந்து வளர்த்தே ஆகணும். ஒரு சின்னதாக நம்ம உடலில் வந்து ஒரு சோர்வு, காய்ச்சல், இரும்பல், வறட்டு இரும்பல், நாள்பட்ட சளி, இது எல்லாத்துக்குமே இந்த கற்பூரவல்லி ஒரு மாமருந்தாக, ஒரு மாபெரும் மருந்தாக நமக்கு வந்து பயன்பட்டு வருது. உடல் சோர்வாக இருக்கும்போது இதில் ஒரு நாலு இலையை எடுத்து நம்ம ஒரு டம்ளர் தண்ணியில் அது வந்து அறையாக வர்ற அளவுக்கு நல்லா காய்ச்சி கஷாயத்தை எடுத்து குடிச்சிடலாம். அப்படி குடிக்க பிடிக்கலையா, பெரியவங்களாக இருந்தால் இதில் வந்து ஒரு நாலு இலையை எடுத்து நம்ம மென்று சாப்பிடலாம். அதுவும் இல்லையா, அந்த கற்பூரவல்லி இலையை எடுத்து சாறு எடுத்து ஒரு சொட்டு தேன் கலந்து சாப்பிட்டோம்னா அந்த வந்து நமக்கு வந்து எல்லா வித இந்த சளி, தொண்டல், கரகரப்பு, இருமல், வறட்டு இருமல், சோர்வு, காய்ச்சல் எல்லாத்துக்குமே ஒரு நல்ல தீர்வு. இப்போ நமக்கெல்லாம் வந்து இந்த கொரோனா வந்த பிறகு எல்லாமே இதை டெய்லியுமே வச்சு சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. வீட்டில் எல்லாருமே வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது சாப்பிட்றதுனால ஆரம்ப கட்ட சளி எல்லாமே நம்ம ஆரம்பத்துலேயே நம்ம வந்து இதை வந்து வெளியேற்றிடலாம். அதோடு இல்லை, தப்பாக எடுத்துக்கக்கூடாது. புகை பிடிக்கிறவங்களுக்கு எல்லாம் அவங்க அந்த நுரையீரலில் இருக்கிற நச்சுத்தன்மையெல்லாம் இதை டெய்லி காலையிலையும் மதியமும் ரெண்டு ரெண்டு இலை சாப்பிடும்போது அந்த நச்சுக்கள் எல்லாம் நல்லா வெளியேற்றிடுது. இது மட்டும் இல்லாமல் சிறுநீரகத்தில் இருக்கிற உப்புக்களெல்லாம் நமக்கு வந்து வெளியேற்றிடுது. சிறுநீரகத்தை நல்லா பெருக்கி நமக்கு வெளியேற்றுது. சிறுநீரகத்தில் இருக்கிற உப்புத்தன்மை, நச்சுத்தன்மை எல்லாத்தையுமே நமக்கு வந்து இதை வந்து தொடர்ச்சியாக எடுத்துக்கிறதுனால நமக்கு வந்து அந்த கழிவுகள், நச்சு கழிவுகளெல்லாம் வெளியேற்றிடுது. இது வந்து அந்த காலத்திலிருந்து சித்தர்கள்லாம் பயன்படுத்தின ஒரு ஒரு பச்சலை தான் இது, இந்த கற்பூரவல்லி. இதை வந்து தேன் கலந்தோ இல்லை கொதிக்க வச்சோ இல்லை சாறை எடுத்து இல்லை அப்படியே இலையாகவே எடுத்து சாப்பிட்லாம். இதை எப்படி உள்ளுக்கு எடுத்துக்கிட்டாலும் நமக்கு வந்து இது எல்லா விதமான நோய்க்கும் இது வந்து பெரிய அருமருந்தாக பயன்படுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.